வெல்கம் டு எங்க ஆச்சி சமையல். ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய செட்டிநாட்டு பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து, ரெண்டுத்தையும் ஒன்னாவே சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் போல ஊற வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததால் திருப்பி சேர்த்திருக்கேன். இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம், ஒண்ணு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தேங்காய் பாலுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடி தேங்காவுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இந்த பால் பணியாரத்துக்கு ஒரு தேங்காவோட 1 கொட்டாங்குச்சி வந்து அந்த நாரை ஃபுல்லா எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 3 தொலையில ஒரு தொலை மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இந்த பால் பணியாரம் நம்ம இதுலதான் போட போறோம், இந்த கொட்டாங்குச்சி வச்சுதான் போட போறோம். நீங்க கையிலேயும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உருண்டைகளா போடலாம். கையில போடும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு போட்டீங்கன்னா அமுக்கி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விடுறத போது அந்த எண்ணெய் கையில தெறிக்காது. இப்ப பாருங்க, மாவை இந்த கொட்டாங்குச்சியில ஊத்தியாச்சு. ஊத்திட்டு உள்பக்கமா கை வச்சுக்கணும். நல்லா இப்ப எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இதுல வந்து நம்ம பணியாரத்தை எப்படி போடுறோம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது அழகா உருண்டை உருண்டையா விழுந்துடும். அதுவே நகந்து 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 போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் இடம் மாத்தி ஒரே இடத்துல போட்டுற வேண்டாம். அப்படியே போட்டு இப்படி ஒன்னா இருந்தா கூட நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். ரொம்ப எளிதா செஞ்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா அருமையான பால் பணியாரம் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி பொன்னிறமா வந்த உடனே அதை எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சு விட்டு ஒரு தட்டுல டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேல சேர்த்துக்கலாம். இது போடும் போது நீங்களே நல்லா பார்க்கலாம், எண்ணெய் வந்து கண்டிப்பா விரல்கள்ல தெறிக்காது, பொறுமையா அழகா குட்டி குட்டியா விழும். குழந்தைங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதுனால நிறையவே சாப்பிடுவாங்க. நல்லா பொன்னிறமா வரணும், அந்த சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துடலாம். இப்ப நம்ம பொறிச்சு வச்சிருக்கிறத நம்ம வச்சிருக்கிற தேங்காய் பால்ல சேர்த்துக்கிறோம்.
அந்த ஒன்று சேர்ந்து வந்ததை கூட இதில் நீங்கள் இப்போ போடும் போது பிரித்து விட்டு கூட போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக அழகாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், நான் நொறுக்கி காட்டியிருக்கேன். வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய பலகார வகை இது, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான செட்டிநாட்டு பால் பணியாரம் ரெடி. உடனே சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல பதமாக நல்லா அதில் ஊறி ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்டோடு இருக்கும். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க ஆச்சி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக்